சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக இருக்கப்போல் அகலகில் என் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நிகழும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையிலே நடைபெறும் இந்த தொடர் சொற்பனின் பொழியின் உபயதாரர்களான ரிட்டையர்டு சிஇ திரு பி சுவாமிநாதன் அவர்களே, ரிட்டையர்டு இஇ திரு பி தண்டபாணி அவர்களே, கோவில் நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஐயா துளசிராமன் அவர்களே, ஐயா கந்தசாமி அவர்களே, நண்பர் குப்புசாமி அவர்களே, கோவில் தொண்டர்களே, இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். விளம்பர அறிவிப்பிலே கண்டிருக்கிறபடி இன்று தொடங்கி பல மாதங்களுக்கு நாம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமம் பார்க்க இருக்கிறோம். அதில் இன்றைய தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கான விளக்க முன்னுரை தரலாம் என்று நினைக்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மகாபாரதத்தில் சண்டை மைதானத்தில் அம்பு படுக்கையில் படுத்துட்டு பீஷ்மர் சொன்னார் அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் அம்பு படுக்கையை பற்றி மக்கள் என்ன மாதிரி புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது தான் எனக்கு சற்று ஏமாற்றமாக இருக்கிறது. ஏன்னா திரைப்படங்களிலும் சீரியல்களிலும் வரைபடங்களிலும் பீஷ்மர் வந்து மல்லாக்கப்படுத்திருக்கிற மாதிரியும் அவர் முதுகு கீழே ஒரு 10-50 அம்பு குத்தியிருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இதுதான் அம்பு படுக்கைன்னு காட்டுறாங்க. இது ஏதோ செட்டப் வேலை மாதிரி இருக்கு. மனுஷன் ஒழுங்காக தரையில் படுக்க இருந்த மனுஷனை கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அம்பெல்லாம் குத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரிஜினல் வியாச பாரதத்தில் அப்படி இல்லை. கொஞ்சம் நீங்கள்லாம் பொறுமையாக அந்த கதையை கேட்கணும். வியாச பாரதத்தில் பீஷ்மர் வந்து அர்ஜுனனோடு யுத்தம் பண்ணுற காலம். அந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் நடக்கும் யுத்தம் ரொம்ப உக்ரமாக இருக்குது. அர்ஜுனனால் தாக்கு பிடிக்க முடியல. அந்த நேரத்தில் பாண்டவர்கள், எஞ்சிய பாண்டவர்கள் எல்லாம் வந்து பீஷ்மரை சூழ்ந்து கொள்கிறார்கள். பாண்டவ சைன்யங்களும் சூழ்ந்து கொள்கின்றன. ஒரே சமயத்தில் பீஷ்மர் வந்து பலருக்கு ஈடு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் உடம்பில் நாலாபுறத்தும் இருந்து அம்புகள் ஈயப்படுகின்றன. ஒரு பக்கம் சிகண்டி போடுறான், ஒரு பக்கம் அர்ஜுனன் போடுறான், ஒரு பக்கம் பாண்டவ சைன்யங்கள், 360 டிகிரிஸ்லேருந்து அம்புகள் ஈயப்படுகின்றன. ஒரு ஸ்டேஜில் பீஷ்மர் தனக்குள்ளே என்ன பேசிக்கிறாரு, இந்த நிலைமையை நான் சமாளிக்கணும்னா அர்ஜுனனை நான் கொன்றாக வேண்டும், பாண்டவர்களை கொல்ல வேண்டும், அப்போ தான் இது முடியும். ஆனால் சத்யவதிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், பாண்டவர்களை கொல்ல மாட்டேன், பாண்டவர்களுக்கோ கௌரவர்களுக்கோ சாவுக்கு காரணமாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால்
இப்போ செய்யத்தக்கது என்னன்னா, யுத்தம் செய்வதில்லை என்று முடிவெடுப்பது தான். எங்கள் அப்பா செந்தன மகாராஜா எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார், நீ நினச்ச நேரத்தில் சாகலாம், யமதர்மனை வான்னா வருவான் வராதேனா வரமாட்டான், அப்படி ஒரு வரம் கொடுக்கக்கூடிய சக்தி சந்தன மகாராஜாவுக்கு இருந்தது. சந்தனு வந்து லேசானவன் இல்லை, சந்தனு அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, சம் தனு அப்படின்னா உடலை குணமாக்குகிறவன். அவன் வந்து யார் மேலேயாவது கை வச்சான்னா அவன் உடம்பில் இருக்கிற 1008 வியாதியும் உடனே குணமாயிடும், மருந்து இல்லாமல். அப்படி ஒரு தவ வலிமை அவனுக்கு இருந்தது. எனவே அவனுக்கு வரம் அளிக்கக்கூடிய சக்தி இருந்தது. இன்றைக்கி இங்கே எத்தனையோ தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், ஒரு தகப்பனுக்காவது தன் மகனுக்கு நீ நினச்ச நேரத்தில் சாக முடியும் வரம் கொடுக்க முடியுமா? நான் உள்பட யாராலையும் முடியும், ஆனால் அவன் கொடுத்தான். அப்போ பீஷ்மர் நினைக்கிறாரு, எங்கள் அப்பா கொடுத்த வரத்தை நான் இப்போ யூஸ் பண்ணால் என்ன, இதுக்கு மேலே சண்டை போட்டால் பாண்டவர்களை கொல்ல வேண்டி வரும், பேசாமல் செத்து போயிடுவோமே என்று நினைக்கிறார். இது வியாச பாரதத்தில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ ரிஷிகள் எல்லாம், கங்கையின் மைந்தனே இது ஏன் இந்த அகாலத்தில் இப்படிப்பட்ட யோசனை என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், உயிர் விடுவது என்றல்ல, யுத்தத்திலிருந்து விலகுவது மட்டும்தான் என்று அப்படின்னு சொல்கிறார். இந்த பேச்சு தேவ ரிஷிகளுக்கு மட்டும் கேட்குது, இதை ஞான திருஷ்டியால் பார்த்துக்கிட்டு இருக்கிற சஞ்சயனுக்கு கேட்குது. அவன் திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான், அங்கே என்ன நடந்ததுன்னு ரன்னிங் கமெண்ட்ரி. அப்போ அவர் என்ன பண்ணுறார், அவர் உடம்பில் அம்பு எப்படி தச்சிருக்குதுன்னா, 2 அங்குல இடம் கூட அம்பு இல்லாத இடம் அவருடைய உடம்பில் இல்லை. முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எங்கே பார்த்தாலும் அம்பு. இதுக்கு ஆதாரம் வேணும்னா பீஷ்ம பருவம் 119வது அத்தியாயத்தில் 86வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, ந தஸ்ய ஆசீத் அனிர்பின்னம் காத்ரே த்வயங்குலம் அந்தரம். 2 அம்புக்கு இடையில் 2 அங்குலம் கூட இடம் இல்லை அவர் உடம்பில். அப்போ உடம்பு பூரா அம்பு குத்தியிருக்கு, முன்னே பின்னே பக்கவாட்டில் முள்ளம்பன்றி மாதிரி ஆகிட்டார். இப்போ அவர் தேரிலிருந்து கீழே விழுந்தார்னா, முன்பக்கமாக விழுந்தாலும் அம்பு மேலே தான் விழுவார், சைடில் விழுந்தாலும் அம்பு மேலே தான் விழுவார், பின்பக்கம் விழுந்தாலும் அம்பு மேலே தான் விழுவார், எந்த பக்கம் உருண்டு விழுந்தாலும் அம்பு மேலே தான் கிடப்பார். அப்படி 1 அங்குலம் 2 அங்குலம் கேப்பு கூட இல்லாமல் உடம்பு பூரா அம்பு குத்தியிருக்கு. அப்போது அவர் என்ன பண்ணுறார், கிழக்கே தலை இருக்கும்படி கீழே விடுகிறார். மரணப்படுக்கையில் கூட கிழக்க தலை வச்சு படுக்கணுன்ற சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறார். நம்ம எல்லாருக்குமே ஆச்சார கோவை என்ன சொல்லுது, சதாச்சாரம் என்ன சொல்லுது, ராத்திரி படுக்கும்போது கிழக்கு பக்கமாக தலை வச்சு படுங்க, ஞாபக சக்திக்கு நல்லது, ஆயுசுக்கு நல்லது, குறிப்பாக வடக்க தலை வைக்காதீங்க. அப்போது தலை கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி விழுகிறார். இதை கவனித்த மானசரோவர், மானசரோவருங்கிறது இமயமலையில் இருக்கு பொய்கை, அங்கே இருக்கிற ரிஷிகள், ஐயோ பீஷ்மர் உயிர் விட போகிறாரு, அதனால் அவரை இறுதியாக வலம் வந்து பயன்பெறுவோம் என்று அன்னப்பறவைகளாக வழிபடுத்து அங்கிருந்து பறந்து வருகிறார்கள்.
அவரை சுற்றி வலம் வருகிறார்கள். அப்போது உடம்பெங்கும் அம்பு தைக்கப்பட்ட நிலையில் படுத்திருக்கக்கூடிய அந்த பீஷ்மர் தலை அம்பு பாயவில்லை, தலை மட்டும் தொங்குது. ஏன்னா வீரர்கள் தலையில் அம்பெய்ய மாட்டார்கள். அப்போது பீஷ்மர் சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா என் தலை தொங்குகிறதப்பா, ஒரு தலைக்கு ஏற்பாடு பண்ணு. உடனே அவன் மூன்று அம்புகள் எய்து தலை சமநிலையில் இருக்கும்படி பண்ணுகிறான். இதுதான் அம்பு படுக்கை. இதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோர காட்சியை நம்மால் மனசால் கூட சிந்திக்க முடியும். அப்போ பீஷ்மர் சொல்கிறார், அர்ஜுனா எனக்கு தாகமாக இருக்குடா, ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சு, குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்ணு. அப்போ அர்ஜுனன் பூமியை நோக்கி ஒரு நீரம்பு வாரணாஸ்திரம் விடுறான். அது பூமிக்குள்ளிருந்து புனித நீரை பீச்சி அடிக்கிறது. கரெக்டாக பீஷ்மருடைய வாயில் வந்து விடுது. இந்த காட்சியை படமாகவோ நாடகமாகவோ காட்டுவதென்றால், நான் சொன்ன மாதிரி பீஷ்மருடைய உடம்பு முழுக்க 360 டிகிரியும் அம்பு இருக்கிறாப்பில் பண்ணணும். அப்படி இதுவரைக்கும் எந்த படத்திலையும் வரையப்படவில்லை, சினிமாவிலும் காட்டப்படவில்லை. அதாவது பரவாயில்ல, அந்த காலத்தில் ஒரு தெலுங்கு படமோ இந்தி படமோ அதில் வந்து எப்படி காட்டுறான், பீஷ்மர் வந்து தேரை விட்டு கீழே விழுற போகிறாராம். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், தாத்தா நீங்கள் மகாபுருஷர், உங்கள் உடம்பு தரையில் படக்கூடாது, அதனால் அம்புனால் நான் ஒரு படுக்கை ரெடி பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அம்புகள் எய்து ஒரு படுக்கையை தயார் பண்ணி அது மேலே இவரை கிடத்துறான்னு காட்டுறான். அதை ஆட்சேபிப்பதற்கு நாட்டிலே ஒரு ஆத்மா கூட இல்லை. காரணம், அதை முறைப்படி தெரிந்து கொண்டவர்கள் இல்லை. இதை நான் வந்து இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இப்போது இந்த மாதிரி படுத்திருக்கிற போது பீஷ்மரிடம் கிருஷ்ணன் வர்றான். கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், பீஷ்மரே நீங்கள் நிறைய ஞானம் கற்றவர் தானே, சாகிறதுக்கு முன்னால் உங்கள் வித்தையெல்லாம் யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டு போகணும், பாண்டவர்களை வர சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் சாகுங்க. ஏன்னா பீஷ்மர் என்ன சொல்கிறார், இது தட்சிணாயணம், உத்தராயணத்தில் தான் நான் உயிர் விடுவேன். உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு, வருடத்தினுடைய 1/6 மாதம் வடதிசையிலே சூரியன் பயணம் செய்கிறான் உத்தராயணம். அதுக்கப்புறம் தென் திசையில் 6 மாதம். இந்த தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணம் மாறுகிற காலந்தான் மகர சங்கராந்தி. அதை தான் நம்ம பொங்கல்னு சொல்லி கொண்டாடுறோம். அந்த மகர ராசியிலே சூரியன் நுழைகிறான், அதுக்காக காத்திருக்கார். உத்தராயணம் வந்த உடனே அவர் உயிரை விடுறார். இந்த தட்சிணாயன 6 மாதமும் நீங்கள் எங்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் கேட்குறான். அப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணா நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை, உனக்கே தெரியும், என் உடம்பை விட்டு ரத்தமெல்லாம் போயிடுச்சுப்பா, எனக்கு பேசுகிறதுக்கு சக்தி இல்லை, மயக்கமாக வருது, என் உடம்பில் பலம் இல்லை, ஏற்கனவே வயசானவன், இந்த நேரத்தில் லெக்சர் பண்ண சொல்கிறியே, என்னால் எப்படிப்பா முடியும் அப்படின்னு பீஷ்மர் கேட்குறார். இந்த கேள்வியை நாம் யாருமே கேட்கல, அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு உபதேசம் பண்ணார்னு எழுதியிருக்கீங்களே, உடம்பெல்லாம் அம்பு குத்துன ஒரு கிழவனுக்கு
பேசுகிறதுக்கு எங்கேருந்து சக்தி வரும்? குளுக்கோஸ் ஏற்றினாங்களா, என்எஸ் போட்டாங்களா, இல்லை பிளட் இன்ஃபியூஸ் பண்ணாங்களா? அவர் பிளட் என்ன குரூப்பாக இருக்கா தெரியுமா? இவ்வளவு தூரம் பகுத்தறிவுக்கு விரோதமான விஷயங்கள் அங்கே வேலை செய்யுது. அந்த கிழமை அந்த மரணப்படுகையில் இருந்துக்கிட்டு என்னென்னமோ பேசினாருன்னு சொல்கிறீங்களே, அப்போது அதை சொல்கிறார் எங்கள் பீஷ்மர், எனக்கு பேசக்கூட சக்தி இல்லை, ஏற்கனவே வயசானவன், ரத்தமெல்லாம் வெளியே போயிடுச்சு என்று சொன்ன உடனே பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் வியாச பாரதத்திலே காணப்படுகிறது. சாந்தி பருவம், ராஜதர்ம அனுசாசன பருவம், 52வது சாப்டர், 16வது ஸ்லோகம். அது என்ன சொல்லுதுன்னா, நதே க்ளானிர் நதே மூர்ச்சா ந தாகோ நச்சதே ருஜா பிரபவிஷ்யந்தி காங்கேய சுத்து பிபாசே நச்ச அப்யுத. கிருஷ்ணன் வந்து ஒரு வரம் கொடுக்குறான், என் மகிமையினாலே உமக்கு வலியெல்லாம் மறையட்டும், மயக்கம் நீங்கட்டும், உடம்பில் இரத்தம் பெருகட்டும், ந தாகோ தாகம் எடுக்காமல் இருக்கட்டும், நச்ச அதே ருஜா ஒரு வியாதியும் வராமல் இருக்கட்டும், காங்கேய கங்கையின் புத்திரனே சுத்து பசி எடுக்காது, பிபாசே தாகம் எடுக்காது, நச்ச அப்பித்த உனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது, நீ இளைஞன மாதிரி ஆயிடுவ என்று வரமளிக்கிறேன். அதோடு என்ன சொல்கிறான், 21வது ஸ்லோகத்தில், சம்யுக்தோ ஞான சக்ஷுஷா பீஷ்ம திரக்ஷசி, உனக்கு நான் ஞான திருஷ்டியும் தருகிறேன், சகல சாஸ்திரங்களும் உனக்கு புரியும், நீ ஒரு ஞான உபதேசம் செய்ய வல்லவனாவாய் என்று கிருஷ்ணன் வரம் கொடுக்குறான். இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வராத கதைகள். அப்போது அதை கேட்டுட்டு பீஷ்மர் பதில் சொல்கிறார், அது 54வது சாப்டரில் 17வது ஸ்லோகம் என்ன சொல்லுது, தாகோ மோகா ஸ்ரமச்சைவ க்ளமோ க்ளானி ததா ருஜா தவ பிரசாதாத்து வார்ஷ்ணேய சத்யக பிரதிகதானி மே. கிருஷ்ணா, உன் மகிமையினாலே எனக்கு இப்பொழுது தாகம் இல்லை, மயக்கம் இல்லை, அலுப்பு இல்லை, களைப்பு இல்லை, அறிவு கலக்கம் இல்லை, வியாதி இல்லை, எந்த துன்பமும் இல்லை. 23வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், யுவேவ அஸ்மி, இளைஞனை போல் நான் உணர்கிறேன். இதுதான் டாப். பீஷ்மருக்கு என்ன வயசு, அது செஞ்சுரி அடித்தாள். அவர் சொல்கிறாரு, நான் யங் டேஸில் கல்யாணம் எங்கள் அப்பா பேசிக்கிட்டு இருந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் அந்த மாதிரி இருக்கு எனக்கு உடம்பு, இப்போ ஏதோ பேருக்கு படுத்திருக்கேன் அவ்வளோதான், உடம்பில் அம்பு குத்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார். அந்த ஒரு தெம்பான உடம்போடு தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் ஒரு முன்னுரை. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, அம்பு படுக்கைன்னு போட்டிருக்கு இல்லையா, அதனால் இந்த மேலே மார்பில் இருந்த அம்புகள்லாம் யாராவது எடுத்துகிட்ருப்பாங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்குறேன், அம்பு எடுத்தவங்க முதுகுலையும் எடுத்துருக்கலாம்ல, முன்பக்கம் மட்டும் எடுப்பானே, முதுகையும் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அழகாக ஒரு பெட்டு போட்டு கொடுத்துருக்கலாமே, அப்போ ஒரு செக்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு செக்ஷன் எடுக்காமல் இருப்பாங்க. அப்போ உண்மையான அம்பு படுக்கை என்பது 360 டிகிரியும் அம்புகளால் சூழப்பட்ட உடல்நிலை. அது அவ்வளவு அம்பு மத்தியிலே அவர் படுத்து கொண்டு ஞானம் பேசுகிறார். அந்த ஞானமானது எதை பற்றியதுன்னா, ஏகப்பட்ட சாப்டர்ஸ் வருதுங்க. நீங்கள் வியாச பாரதம் வந்து பெருசாக இருக்கிறதுக்கு காரணமே
மரணப்படுக்கையில் பீஷ்மர் சொன்ன உபதேசங்கள் அத்தியாய கணக்கில் போகுது. ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு மனைவி எப்படி கணவனிடம் இருக்க வேண்டும், இப்படி பலவிதமான தர்மங்களையும் அவர் உபதேசம் பண்ணுறார். அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு எப்போ வர்றாரு, ஏன் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கே நாரத முனிவர் போன்ற பல முனிவர்களும் கூடிவிட்டார்கள். ஏன்னா பீஷ்மர் என்ற ஒரு ஞான விளக்கு அணையப் போகிறது. அப்போ பல வகையான பேச்சு அடிபடுது. முன்னொரு காலத்திலே இமயமலையிலே பார்வதியும் பரமேஸ்வரனும் முனிவர்களோடு பேசின ஒரு சம்பாஷணை காட்சி அங்கே விவரிக்கப்படுகிறது. அதில் பரமேஸ்வரன் சொல்கிறாரு, கிருஷ்ணன் என்று ஒரு யாதவன் அவன் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவன் மாதிரி இருப்பான், ஆனால் அவன் பரமாத்மா, அவன் மகிமை வாயால் சொல்ல முடியாது, எனக்கும் வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு சொல்கிற. அப்போது சுற்றி இருக்கிறவங்க சிவன் எந்த கிருஷ்ணனை பற்றி சொன்னார், இந்த கிருஷ்ணனா அல்லது சம்படி அல்சா, இவனாக இருக்க முடியாது, இது ஒரு கடமணிப்ப அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்போ நாரதர் சொல்கிறாரு, அப்போ பரமசிவன் சொல்கிறாரு, அவங்க அண்ணன் பேர் பலராமன், அவனை வளர்த்த அப்பா பேர் நந்தகோபன், அம்மா பேர் யசோதை, பெற்றவங்க பேர் தேவகி வசுதேவன், அவன் ஜெயிலில் பிறந்தான், அவங்க மாமா கம்சனை சின்ன வயசுலேயே கொண்டு, அப்போ கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு இவன் தான் அப்படின்னா. இப்படி பீஷ்மரும் நாரதரும் அங்கே சொன்ன உடனே இதுவரைக்கும் என்னென்னவோ தர்மங்களை கேட்டுக்கொண்டிருந்த யுதிஷ்டிரனுக்கு ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு. என்ன அப்படின்னா, எத்தனையோ தர்மங்களை எடுத்து சொல்லி கொண்டு வருகிறீர்கள், ஒவ்வொரு தர்மத்தை சொல்லும்போதும் அதுதான் சிறந்தது என்று சொல்லுகிறீர்கள். இப்போ கடைசியாக கிருஷ்ணனுடைய மகிமையை சொல்லியிருக்கிறீங்க, அப்போ நாங்கள் எதை தான் கடைபிடிக்கிறது, எந்த சாமியை தான் கும்பிடுறது அப்படின்னு ஒரு குழப்பமாயிப்பு. நீங்கள் திருக்குறள் படித்தீங்கன்னா அறத்துப்பாடில் வள்ளுவர் இதே சேட்டை பண்ணுவார், வாய்மையை பற்றி சொல்லும்போது தர்மங்களிலே சிறந்தது வாய்மை தான் பாரு. அடுத்தாப்பில் வேறு ஒரு ஒழுக்கத்தை பற்றி பேசும்போது அதுதான் ரொம்ப சிறந்ததும் பாரு. அப்போ எல்லாத்தையுமே பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொன்னால் ரியல் பெஸ்ட் எது, அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ யுதிஷ்டிரன் பீஷ்மரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான், தாத்தா தெய்வங்களிலே சிறந்த தெய்வம் எது, உங்களுடைய அந்தரங்க ரகசிய வழிபாடாக எதை வைத்திருக்கிறீர்கள், யாரை வழிபடுவதனால் ஒரு மனிதன் சகல துன்பங்களும் நீங்கி சகல நன்மைகளும் அடைவான், அதை சொல்லுங்கன்னு கேட்கலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, இதோ உங்கள் முன்னால் உட்காந்துருக்கிறானே குரு குரு குருன்னு, அவனை இடையனாக நினைக்காதீர்கள், அவன் பரமாத்மா, அவன் ஆயிரம் நாமங்கள் உடையவன், அவனுடைய நாமங்களை சொன்னாலே உங்கள் பாவங்களெல்லாம் போயிடும், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வரும், நரகத்திலிருந்து தப்பிக்கலாம், மோட்சம் அடையலாம் அப்படின்னு அந்த நாமாக்களை சொல்கிறேன். அதுதான் விஷ்ணு சகஸ்ர நாமம். இது வந்து அனுசாசனிக பருவம் 149வது சாப்டரில் இருக்குது, விஷ்ணு சகஸ்ர நாமம் மகாபாரதத்தில் அதை ஒரு சாப்டராகவே போட்டாங்க. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். பாஷ்யம்னா விளக்க உரை, காமெண்ட்ரி. யாருன்னா, இந்தியாவிலே மூன்று பிரதானமான கோட்பாடுகள் உண்டு, அத்வைதம், துவைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம்னு.
இந்த முப்பெரும் தலைவர்களுடைய கொள்கைப்படியும் பாஷ்யம் இருக்குது. ஆதி சங்கராச்சாரியார் அவர் ஒரு உரை எழுதியிருக்கார், இதே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில். ராமானுஜருடைய வாரிசாகிய பராசரப்பட்டர் அவர் பகவத்குண தர்ப்பணம்னு அவர் இந்த ஆயிரம் நாமத்துக்காக தான் எழுதியிருக்கார். மத்வாச்சாரியாருடைய சம்பிரதாயப்படி அந்த மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ராகவேந்திர சுவாமிகள் அவர் எழுதியிருக்கார் ஆயிரம் நாமத்துக்கும் விளக்கம். இந்த மூவருடைய பாஷ்யம் தவிர ஒவ்வொரு நாமத்துக்கும் நூறு அர்த்தங்கள் சொல்லலாம் என்கிற மாதிரி ரிஷிகள் எழுதியிருக்கிறார். அவ்வளவு அர்த்தத்துக்கும் ஒவ்வொரு நாமம் இடம் கொடுக்குது. ஒரே நாமத்துக்கு பத்து அர்த்தம். இதில் இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தினுடைய பெருமையை சொல்லும் முகமாக ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவார்கள். என்னென்னா, ஆதி சங்கராச்சாரியர் இருக்கார், அவர் வந்து லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு ஆசைப்பட்டார். லலிதா சகஸ்ரநாமம் பற்றி அன்றைக்கி போன மாதம் கூட யாரோ என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்போ தன் சிஷ்யனை, இவர் மடத்துக்கு வெளியில் திண்ணையில் உட்காந்துருக்கார், ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு, ஏய் உள்ளே போய் லலிதா சகஸ்ரநாமம் புக் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு விளக்க உரை எழுதுறதுக்கு எம்டி பாம் லீஃப், அதாவது ஓலைகள் எழுதாத, இந்த காலத்து பாஷையில் சொல்ல போனால் எம்டி பேப்பர்ஸ், அதையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இவர் உள்ளே போனவர் கொஞ்ச நேரம் கழித்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எழுதிட்டு வந்தாராம். இதை பார்த்துட்டு, சி இது இல்லைடா, லலிதா சகஸ்ரநாமம்டா, போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு கொடுத்து விட்டார். போய் அஞ்சு நிமிஷங்களுக்கு திரும்பி வந்தேன், வாங்கி பார்த்தா அதே விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் இருக்கு. ஏய் என்ன விளையாடுறியா என்கிட்ட, ஒன்று உனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லு, இல்லை என்கிட்ட நீ விளையாடி பார்க்குறேன்னு அர்த்தம், என்ன பண்ணுற இப்படி அப்படின்னு. சாமி என்ன சாமி இது, அங்கே போய் நான் லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்தா இவ்வளோ உயரத்தில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிது, டேய் போயிடா கீழே அப்படின்னு நான் பயந்து போய் திடான்னு போட்டேன். உடனே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்து இதை கொண்டே கூடுறா அப்படின்னு சொல்லுது. அது உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு தடவை நான் உள்ளே போக மாட்டாமா, தைரியம் இருந்தால் நீங்கள் போங்க உள்ளே, அரைஞ்சிடும் போட்டுருக்க நம்மளை அப்படின்னு சொல்கிறேன். உடனே இவர் வந்து இப்படி கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா லலிதாம்பிகை தான் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு அவர். அப்போ அவர் பார்த்தார், ஓஹோ உங்கள் அண்ணன் கதையை முதல்ல முடிக்க சொல்கிறியா, சரி உன் இஷ்டப்படி முதல்ல விஷ்ணு சகஸ்ரநாமமே எழுதுகிறேன் என்று அதுக்கு அவர் பாஷ்யம் எழுதியதாக ஒரு கதை. இது வந்து ஆதி சங்கராச்சாரியாருடைய சிஷ்யர்களாலேயே ஒத்துக்கொள்ளப்பட்ட கதை. அப்படி தான் அவர் அதுக்கு பாஷ்யம் எழுதினார்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு உயர்ந்த தகுதியுள்ள ஒரு நூல் இது. இது வந்து வியாச பாரதத்தில் எப்படி ஆரம்பிக்குதுங்கிறது வித்தியாசமானது. ஆனால் வழக்கமாக சம்பிரதாயப்படி சில ஸ்லோகங்கள் சேவிக்கப்படுகின்றன. உங்கள்கிட்டலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் புக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லை யாராவது ஒரு அன்பர் முன் வந்து ஆளுக்கு ஒரு கையேடு அன்பளிப்பாக கொடுப்பாங்களான்னு தெரியல, கொடுங்கன்னு சொல்லக்கூடாது, அது உங்கள் விருப்பம். ஆனால் வந்து இது ஒன்றும் ரொம்ப விலை அதிகமான ஒரு நூல் இல்லை, சும்மா ஒரு உள்ளங்கை அகலத்தில் இந்த புத்தகம் பெரிய பெரிய புக் கம்பெனிஸில் போட்டிருக்காங்க. இங்கே பாண்டிச்சேரியில் நமக்கு திருமகள் புத்தக கம்பெனியில் கிடைக்குது, இங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு வெளியில் கூட கிடைக்குது. அதை நீங்கள் ஒன்று கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாமத்துக்கும் நான் விளக்கம் சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்லோகமும் நான் படிக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம்,
அர்த்தம் தெரியாமலேயே நம்ம ஜனங்களில் அநேகருக்கு இது மனப்பாடமாக தெரியும். இந்த எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய கேசட்டை போட்டு விட்டால் கூடவே அழகாக சொல்கிறாங்க, அதே மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. நான் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சு போய், ஏங்க இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே, அதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னா, அர்த்தம் யாருக்கு சார் தெரியும், இப்படி கேட்டு கேட்டு அப்படி சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னா. ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் பலன் உண்டுங்க. அர்த்தம் தெரிஞ்சு தான் சொல்லணுங்கிறது கிடையாது, ஆனால் அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் பலன் ஜாஸ்தி, அதை உணர்ந்து சொல்ல முடியும். ஆகவே அந்த பொருள் நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் புத்தகத்தோடு வந்தீங்கன்னா தேவையில்லை, பரவாயில்ல. இப்போ ஆரம்பத்தில் சில ஸ்லோகங்கள் பாரம்பரியமாக சேவிக்கப்படுகின்றன. முதல் ஸ்லோகம் வந்து சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தையே. ஆ, இந்த அன்பர் அடுத்த மாதம் எல்லாருக்கும் ஒரு பிரதி தரேன்னு சொல்லியிருக்கேன், மிக்க நன்றி. ஒரு பெரிய புண்ணியத்தை வாரிட்டு போகிற முந்திக்கிட்டார். இந்த சுக்லாம்பரதரம்ங்கிற ஸ்லோகத்தை நான் சென்ற முறை இதே புதுவையில் வேறொரு கோயிலில் விளக்கிக்கிட்டு இருக்கிற போது ஒரு அன்பர் எழுந்திரிச்சு, சார் இது பிள்ளையாருக்கான ஸ்லோகம், நீங்கள் என்ன விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், பிள்ளையார் பக்தர்கள்லாம் சொல்கிறீங்க போல் இருக்கு, சொல்லிட்டு வாங்க நான் வேளாங்கில. ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதை பெருமாளுக்குன்னு தான் சொல்கிறது, நீங்கள் சொல்லிட்டு வாங்க நான் வேணான்னு தடுக்கலை அப்படின்னு. சுக்ல அம்பர தரம், சுக்லன்னா வெண்மையான, அம்பரனா ஆடைகள், தரம்னா அணிந்திருக்கிற, வெண்மையான ஆடைகளை அணிந்திருக்கிற விஷ்ணு. விஷ்ணு என்பது ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயர்களில் ஒன்று. விஷ்ணு சசிவர்ணம், நிலவு போன்ற தூய்மையான நிறமுடையவர். சதுர்புஜம், நான்கு கரங்கள் உடையவர். பிரசன்ன வதனம், முகம் வந்து சிரித்த முகமாக இருக்கும். பிரபதி சாஸ்திரத்தில் வைஷ்ணவத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் பெருமாள்கிட்ட ஒரு காரியமாக கோரிக்கை வைக்கிற போது அவரை எப்படி தியானிக்கணும்னா, அவர் சிரித்த முகமாக உங்களுக்கு வரம் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தியானிங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. தியாயே சர்வ விக்னோப சாந்தையே, சகல விக்னங்கள், அதாவது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற மந்திரத்தை சொல்லி முடிக்கிற வரை ஒரு விக்னமும் வரக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆரம்பித்து ஒரு நாலு ஸ்லோகம் சொன்ன பிறகு தான் செல்ஃபோன் அடிக்கும், பார்த்தா நமக்கு வேண்டப்பட்ட ஆளாக இருக்கும். இளைஞராக இருந்தால் அது காதலியாக கூட இருக்கலாம். இப்போ காதலியாக கடவுளான்னு ஒரு கேள்வி வந்துருக்கு, அது ஒரு பெரிய விக்னம் இல்லையா? அதனால் நான் ஆரம்பித்தா ஒரு இடைஞ்சல் இல்லாமல் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரணாகதி பண்ணுறோம். எல்லா விக்னங்களும் நீங்கி நான் இதை ஒழுங்காக சொல்லி முடிக்கணும், அதுக்கு பகவானை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அடுத்தது நிச்சயமாக வைஷ்ணவ ஸ்லோகம் தான். அது என்னென்னா, எஸ்ய த்விரத பக்த்ராத்யாக பாரிஷத்யாக பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தம் ஆசிரையே. வைஷ்ணவத்தில் விஸ்வக்சேனர்னு ஒருத்தர், நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா விஸ்வக்சேனருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும் பெரும்பாலும். ஆனால் பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் பெருமாளை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க, மற்ற சன்னதிக்கெல்லாம் போகிறதில்ல. செலவை மிச்சம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை நமக்கு எதுக்கு இதெல்லாம் ஊறுவம்பு, நமக்கு பெருமாளை தான் தெரியும் அப்படின்ட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்களான்னு தெரியல. பெருமாள் கோவிலில் முக்கியமான சன்னதிகள் இருக்குது, சிறிய திருவடி இது அனுமான், பெரிய திருவடி கருடாழ்வார்,
கோதா ஆண்டாள், மகாலட்சுமி, விஸ்வக்சேனர். விஸ்வக்சேனர் வந்து தமிழில் சேனை முதலி ஆண்டான்னு சொல்லுவாங்க. அதாவது விஷ்ணுவனுடைய சேனையினுடைய தளபதி. சைவத்தில் பிள்ளையாருக்கு அந்த ஸ்தானம் கொடுப்பாங்க, கணபதி, பூதகணங்களுக்கு அவர் அதிபதி. இங்கே வந்து விஸ்வக்சேனர், அவரை நாங்கள் சரண் புகுகிறோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ மிலிட்ரி ஃபோர்ஸ் தேவைப்படுது. இந்த ஸ்தோத்திரம் முடிக்கிற வரைக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கணும், அவர் தான் எங்களை காப்பாற்றணும்ன்ட்டு. அதுக்கு அவருக்கு அட்டண்டன்ஸ் யார் இருக்காங்கன்னா, துரத பக்தராத்யா, துரத பக்தரா அப்படின்னா இரண்டு பக்கமும் கோரை பற்கள் உள்ள பல உதவியாட்கள், பாரிஷத்யாகான பணியாள்கள், பரசதம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் யாருக்கு இருக்கிறார்களோ அந்த விஸ்வக்சேனரை தம் ஆசிரியை நான் சரண் புகுகிறேன். அடுத்தாப்புல இந்த பாரதத்தை எழுதின வியாசர், அவருக்கு ஒரு வணக்கம் போடணும். எப்போவுமே நூல் எழுதின முதல் ஆசிரியருக்கு ஒரு வணக்கம் போடணும். அப்போ தான் அந்த நூல் வந்து நமக்கு சித்திக்கும். வியாசம், வியாசருக்கு வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருடைய கோத்திரத்திலே பிறந்த அந்த வியாசருக்கு, சத்தேகே பௌத்திரம், சத்தி முனிவருக்கு பேரனுக்கு, அகல்மஷம் குற்றமில்லாத அந்த வியாசருக்கு, பராசராத்மஜம் பராசரருக்கு மகனாக பிறந்த அந்த வியாசருக்கு வந்தே வணக்கம் தெரிவிக்கிறேன். சுகதாத்தம் சுகமுனிவருடைய தந்தைக்கு, இவருடைய மகன்தான் சுகபிரம்மம்னு சொல்கிறது. கிளி மாதிரி முகம் இருக்கும், அவர் வந்து சுகமுனிவர்னு சொல்கிறது. தபோநிதி, தவத்தின் மொத்த இருப்பிடமாக, தவத்தை செல்வமாக கொண்ட அந்த வியாசரை வணங்குகிறேன். எப்பவுமே நூலாசிரியரை வணங்கினால் உங்களுக்கு நூலில் ஐயப்பாடுகள் இல்லாமல் பொருள் தெரியும். இல்லைன்னா அது பாட்டுக்கு நம்ம ரொம்பவும் குழப்பமடைகிற மாதிரி இருக்கும். ஒரு முறை டாக்டர் உவே சுவாமிநாதையரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பழைய தமிழ் ஏடுகளையெல்லாம் முத முதன் புத்தக படிவில் அச்சு போட்டுப்பார். அவர் தான், அவர் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு தமிழ் புக்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஏடுகள் வடிவாக இருந்தது. அவர் தான் வீடு வீடாக போய் தேடி பணம் கொடுத்து வாங்கி புக்காக பப்ளிஷ் பண்ணார். அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வைணவ சொல், கும்மாயம் என்று ஒரு சொல் அவருக்கு அகப்பட்டது. பல தமிழ் வித்வான்கள்ட்ட கும்மாயம்னா அர்த்தம் என்னான்னு கேட்டார். கும்மாயமா, தமிழ் தானா, நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் கேட்காத ஆள் இல்லை. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து வைஷ்ணவ வார்த்தையாக இருக்குது, அதனால் இந்த நாமதாரிகளை போய் கேளுங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. நாமதாரிகள் கேட்கலாம்டான்னு ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி பக்கம் நவதிருப்பதின்னு ஒன்று இருக்குங்க, 9 முக்கியமான கோவில். அங்கே போனால் ஒருத்தருக்கும் தெரியல, அது வழக்கு ஒழிஞ்சு போச்சு. அப்போ நம்ம ஆழ்வார் வந்து எதிர புறப்பாடு திருவிதி உலா வர்றார். அவரை பார்த்த உடனே நம்மாழ்வாரே, இந்த கும்மாயத்துக்காக நான் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எனக்கு வேறு வரம் ஒன்றும் வேண்டாம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு அவர்கிட்ட விசேஷமாக வேண்டிக்கிட்டு திரும்பி வரார். கும்பகோணத்துக்கு வரார். கும்பகோணத்தில் அவருக்கு ஒரு வேலை. கும்பகோணத்துக்கு வந்தால் அந்த சாரங்கபாணி கோயில்கிட்ட வந்தவுடனே மழை பிடிச்சிக்கிட்டு, உடனே சாரங்கபாணி கோயிலுடைய முகப்பு இருக்கு இல்லையா, அங்கே வந்து மழைக்கு ஒதுங்கிட்டார். அப்போ மழையை கொஞ்சம் லேசாக தூரல் விட்டு போச்சு அப்படிங்கிற நேரத்தில் புறப்படலாமான்னு நினச்சிட்டு இருக்கிற போது உள்ளே இருந்து பட்டாச்சாரியார் வந்து தட்டு எடுத்துக்கிட்டு கோயிலை விட்டு வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டுக்கு போகிறார், தலியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறார். இவரை பார்த்தா அவருக்கு யாருன்னு தெரியல. ஓய் ஐயரே, என்ன இங்கே நிற்கிறீர், உள்ளே பிரசாதம் வாங்கிக்க வேண்டியதானே, இன்னைக்கு கும்மாயம் அப்படின்ட்டு போகிறார். என்ன சொன்னீங்க, கும்மாயமா அப்படின்னு திட்டு திட்டு திட்டுன்னு உள்ளே ஓடினார்.
அங்கே ஓடினா பெருமாள் சன்னதியில் உருண்டை உருண்டையாக பாசி பருப்பும் வெள்ளமும் கலந்து ஒரு உருண்டை, அதுக்கு பேர் தான் கும்மாயம். அதை வாங்கிட்டு, ஓ இதுதான் கும்மாயம்மா, நம்ம போட்டு கும்மி பிடிச்சிடா கும்மி அப்படின்னு அவர் அந்த அனுபவத்தை எழுதியிருக்கார் நூல் வடிவில். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நூலில் வந்து ஐயம் தெரிவர எல்லா விஷயமும் விளங்கணும்னா நூலாசிரியருடைய தயவு வேணும். இவர் போய் நம்மாழ்வார்கிட்ட போய் அப்ளிகேஷன் போட்டார், இந்த வைஷ்ணவ சொல்லு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு. அவர் நேராக கும்பகோணம் அனுப்பிச்சிட்டார், அங்கே போய் அங்கே தான் உனக்கு தெரியும், உனக்கு தியரிட்டிக்கலாக மட்டும் தெரியாது ப்ராக்டிக்கலாக கும்பாயமே கிடைக்கும், அங்கே போயிடும்னு அனுப்பிச்சிட்டாருங்க. அதுபோல் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் நமக்கு ஒழுங்காக தெரியறதுக்கு இந்த வியாசருடைய கிருபை வேணுங்கிறதுக்காக அவர் வந்து வியாசருக்கு வணக்கம் சொல்கிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. வியாசராய் தோன்றிய விஷ்ணுவுக்கு, விஷ்ணு வடிவில் இருக்கும் வியாசருக்கு, நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நம. வசிஷ்டருடைய வழித்தோன்றலுக்கு, தவத்தின் நிதிக்கு வணக்கம். இதுவரைக்கும் வியாச பாரதத்தில் இல்லைங்க, நான் படித்த இந்த நான்கு ஸ்லோகங்களும் வியாச பாரதத்தில் இல்லை. ஆனால் பரம்பரை பரம்பரையாக இதை பெரியோர்கள் சேவித்து வருகிறார்கள். ஸோ அந்த ஐதீகம் சம்பிரதாயம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன். இந்த அன்பர் அடுத்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிற புத்தகத்தில் அநேகமாக இது இருக்கும். ஏன்னா சம்பிரதாயப்படி இந்த ஸ்லோகங்கள் சேவிக்கப்பட்டு வருகின்றன. அப்புறம் பெருமாளுக்கு ஒரு வணக்கம். அவிகாராய மாற்றமடையாத சுத்தாய தூய்மையே வடிவான நித்தியாய அழிவில்லாத எக்காலத்தும் இருக்கக்கூடிய பரமாத்மனே, ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இறைவனு, சதைக்க ரூப ரூபாய பல்வேறு வடிவங்கள் எடுக்கக்கூடிய விஷ்ணவே சர்வ ஜிஷ்ணவே. விஷ்ணுனா எங்கும் நிறைந்தவன், எங்கும் பரவி இருப்பவன் அர்த்தம். ஜிஷ்ணு அப்படின்னா அனைத்தையும் ஜெயித்தவன் அர்த்தம். பெருமாளுக்கு வியாபக நாமங்கள் மூன்று, ஒன்று விஷ்ணு, இன்னொன்று வாசுதேவன், இன்னொன்று நாராயணன். இது மூணுக்குமே அர்த்தம் என்னென்னா எங்கும் நிறைந்தவன் அர்த்தம். எங்கும் வியாபித்திருப்பதனால வியாபக நாமங்கள்னு பேர். அப்போது எங்கும் பரவி இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுவுக்கு வணக்கம். எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜென்மசம்சார பந்தனார், யாரை நினைக்கும் மாத்திரத்திலே இந்த பிறவிக் கடலிலிருந்து நாம் விடுபடுவோமோ அந்த விஷ்ணுவுக்கு வணக்கம். விமுச்சியத்தே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபு விஷ்ணவே. அதாவது பிறவிக்கடலிலிருந்து விடுபடுதல் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம், வேறு எதிலிருந்தும் விடுபடலாம். பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஏதாவது ஒரு ஜென்மம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா சரீரம் எடுக்கிற வரைக்கும் நமக்கு ஞானமெல்லாம் இருக்கும், சரீரம் எடுத்த பிறகு அந்த சரீரத்து மேலே ஒரு காதல் உண்டாயிடும், சொந்தக்காரங்க மேலே ஒரு பிரியம் உண்டாயிடும், சாகும்போது கடைசியாக என்ன பிரார்த்தனை, அடுத்த ஜென்மத்திலையும் நான் இதே பாண்டிச்சேரியில் இதே நேரு வீதியில் பிறக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு சாகிறவங்க, அதுதான் மோகம்னு அட்டாச்மெண்ட், பற்று உண்டாகி போகுது. அந்த காரணத்தினால தான் மனுஷன் திரும்ப திரும்ப பிறக்கிறான். இது ஒன்றுமே வேண்டாம் எனக்கு அப்படின்ற ஒரு பக்குவம் பற்றற்ற தன்மை வரணும்னா அது இறைவனுடைய அருள் வேணும். இதுக்கப்புறம் வியாச பாரதத்தில் இருக்குது, இது வரைக்கும் இல்லை. இந்த இப்போ நான் கடைசியாக சொன்ன ரெண்டு ஸ்லோகங்கள் சில பதிப்புகளில் இருக்குது. ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே. ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச, வைஷம்பாயன முனிவர் என்பவர் இந்த முழு மகாபாரதத்தையும் சிஷ்யர்களுக்கு நேரேட் பண்ணிட்டு வரார். அவர் வந்து இந்த மரணப்படுக்கையில் இருந்த பீஷ்மர் யுதிஷ்டிரர் சம்பாஷணையை பற்றி சொல்லிட்டு வர்றார்.
அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ருத்வா தர்மான் அசேஷன, பீஷ்மர் சொன்ன எல்லா தர்மங்களையும் கேட்டுவிட்டு, பாவனானீச்ச பாவங்களை போக்கக்கூடியவை, சர்வச எல்லா விதமான வரங்களும் தரக்கூடிய எங்கும் புகழ்பெற்ற யுதிஷ்டிரக சாந்தனவம் புனரேவ அபியபாஷத்த. சாந்தனவம்னா சந்துனு மகாராஜாவுடைய மகனாகிய பீஷ்மர். அந்த பீஷ்மரை பார்த்து யுதிஷ்டிரன் என்ன சொன்னால், புனரேவ அபியபாஷத்த, மறுபடி கேட்டான், மறுபடியும் ஒன்று கேட்டான். என்ன மறுபடி கேட்டான்னா, இதுவரைக்கும் என்னென்னவோ தர்மங்கள் சொல்லி வரார், அதில் பார்வதி பரமசிவன் இமயமலையில் பேசி கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த, அப்போல்லாம் யுதிஷ்டிரன் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தான். இந்த யுதிஷ்டிரன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, குரு பேசும்போது குறுக்க பேச மாட்டேன், சந்தேகம் வந்தால் கூட முடிஞ்ச பிறகு போய் கேவன். இந்த குறுக்க எந்திரிச்சு பேசுறது, அப்புறம் அதுக்கு ஒரு சபாநாயகர் சைலன்ஸ் சைலன்ஸ்ன்னு கத்திக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். அந்த காலத்தில் ஒரு டிசிப்ளின் இருந்தது. அதில் அதுவரை அமைதியாக இருந்த இந்த யுதிஷ்டிரன் இப்போ மறுபடியும் வாயத்திலிருந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னா, இதுக்கப்புறம்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சூடு பிடிக்குதுங்க. யுதிஷ்டிர உவாச்ச, உவாச்சன்னா சொன்னான்னு அர்த்தம். கிம் ஏக்கம் தெய்வத்தம் லோகே, எத்தனையோ தெய்வங்களை பற்றி பேசுகிறாங்களே, 33 கோடி தேவர்கள்ங்க, தேவர்களுடைய லிஸ்ட்டு போட்டால் அது அடங்காது. இப்போ தமிழ்நாடு கெசட்டில் இந்த ஜாதிகள் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ வேளாளர்ன்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை வகையான வேளாளருங்கிறீங்க, செட்டியார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை வகையான செட்டியார் இருக்குது, ஒவ்வொன்றிலையும். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, முள்ள மாதிரி கேப் மாதிரி சோ மாதிரிங்கிறதான் ஜாதி பேருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஏதோ மலைஜாதி மக்களில் ஒரு செக்ட் அப்படி இருக்காங்கண்ணா, அதைத்தான் இவன் வந்து லோக்கலில் வையிறதுக்கு போடா முள்ள மாதிரி கேப் மாதிரி சோ மாதிரியும் வையிறான் அப்படிங்கிறது எனக்கு அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். அது ஒரு அன்பர் எழுதியிருந்தார் பத்திரிகையில், அது ஒரு ஜாதி பேருங்க அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி ஜாதிகள் கணக்கு இல்லாமல் இருக்கிற மாதிரி தெய்வங்கள் இந்தியாவில் ரொம்ப கணக்கு இல்லாமல் இருக்குது. அப்போது எந்த தெய்வத்தை தான் நம்ம கடவுளாக கும்பிடுறது அப்படின்னு கேட்குறான். இதுதான் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான க்வெஸ்சன். கிராமங்களுக்கு போனால், ஒரு ஐயனார் கோவிலுக்கு போனாலே அங்கே 6-7 தெய்வம் இருக்குது, அம்மன் கோவிலுக்கு போனால் அங்கே 6-7 தெய்வம் இருக்குது, கணக்கு இல்லாமல் இருக்கிறாங்களே. அப்போது எதை முழு முதல் கடவுள் என்று வழிபடுவது, ஏன், காரணம் என்ன அப்படின்னு கேட்குறான். கிம் பாப்பியக்கம் பாராயணம், பாராயணம்னா எல்லாவற்றுக்கும் முழு முதல் வித்து. ஸ்துவந்தக கம், யாரை ஸ்தோத்தரிப்பதனாலே, கம் அர்ச்சந்தக யாரை அர்ச்சிப்பதாலே, பிராப்னியு மாணவாகா சுபம், மனிதன் மங்களங்கள் அடைவான். அதாவது எல்லா தெய்வங்களை கும்பிட்டாலும் மனிதனுக்கு நன்மை நடக்குங்க. இப்போ பேய் பிசாசு ஆவிகளை கும்பிட்டா கூட நடக்கும், நடக்காமல் போகாது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற வரங்களாலே பிரச்சனைகள் வரக்கூடாது மேற்கொண்டு, அதை நீங்கள் முதல்ல பார்க்கணும். இப்போ மேல்நாட்டில் ஒரு கதை சொல்லுவான், ஒருத்தன் வரம் வாங்கினானா, நான் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறணும் அப்படின்னு. அந்த வரம் கிடைச்சதா, ரொம்ப சந்தோஷப்பட்டு யாருக்குமே கிடைக்காத வரம்டான்ட்டு குதிச்சுக்கிட்டு ஓடி வந்தான். வீட்டுக்கு வந்து நாற்காலியை தொட்டால் தங்கமாயிடுச்சு, மேஜையை தொட்டால் தங்கமாயிடுச்சு, எதை தொட்டாலும் தங்கமாயிடுச்சு. அவன் மகன் சின்ன பொண்ணுக்கிட்ட ஓடி வந்து அவளை தொட்டான், அவள் தங்கமாயிட்டான். அப்போ மகன் தங்கமாயிட்டான், மனைவி தங்கமாயிட்டான், வேலைக்காரன் தங்கமாயிட்டான்னா அப்புறம் வெறும் தங்கத்தை வச்சு என்ன பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு பிரெட்டு கையில் எடுத்தால் பிரெட்டு தங்கமாயிடுது. இப்படி ஒரு வரம் நல்ல வரமா? அப்போது ஒரு மங்களம் நடந்தால் அதனால் சிக்கல் வரக்கூடாது, பின்னால் பிரச்சனை வரக்கூடாது. அப்படி வரம் தான் நல்ல வரம். அசுரர்கள் அரக்கர்கள்லாம் தீமையான வரங்கள் தான் வாங்குவாங்க. இப்போ இரணியன் என்ன வரம் வாங்கினான்,
எந்த தேவர்களை நான் அடித்தாலும் அவங்க திருப்பி அடிக்கக்கூடாது. நான் திருடினா கூட என்னை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்படி வர வாங்கினா ஆரம்பத்தில் இனிக்கும், இவன் அடித்தா யாரும் திருப்பி அடிக்க மாட்டான். ஆனால் இப்படி பண்ணிகிட்டே போனான்னா என்னாகும், எல்லாருடைய சாபமும் அவனை நாசமாக்கிவிடும். ஆகவே அவர் சொல்கிறாரு, எந்த இறைவனை வழிபட்டால் தீய விளைவுகள் இருக்காது. பிராப்னியுகு மானவாகா சுபம். கோ தர்மக சர்வ தர்மானாம் பவத்தக பரமோமதக. தர்மங்களிலே மிகச்சிறந்த தர்மம் என்று தாங்கள் எதை நினைக்கிறீர்கள்? இந்த பீஷ்மாச்சாரியார் வந்து தோக்கடித்தவன் யாரும் கிடையாது. பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் ஒரு தடவை சண்டை வந்துருச்சு. ஒரு பொண்ணு விஷயமா, ஒரு பொண்ணை வந்து பீஷ்மர் தூக்கிட்டு வந்தார் தன்னுடைய தம்பிகளுக்குன்னு. அந்த தம்பிகள் வந்து இந்த பொண்ணை வேணான்ட்டாங்க. அந்த பொண்ணு திரும்பி போனால் அவளுடைய லவர் வேணான்ட்டான், நீ எச்சுப்பட்ட பழம் வேணான்ட்டான். இப்போ இவளை அந்த சைடும் வேணான்றாங்க, இந்த சைடும் வேணான்ட்டாங்க. அவள் கடைசியில் என்ன சொன்னால், பீஷ்மர் பார்த்து, நீயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கையா அப்படின்னா, நான் பிரம்மச்சாரி, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா. உடனே போய் பீஷ்மருடைய குரு பரசுராமன் அவர்கிட்ட போய், உங்கள் சிஷ்யம் பண்ண வேலையை பாருங்கள், என் வாழ்க்கையை கெடுத்து விட்டான் அப்படின்னோடனே அவர் கூப்பிட்டு, இங்கே வாடா, ஏன் அப்படி பண்ணுற, நீ கல்யாணம் பண்ணிக்கடா அவளை அப்படின்னா, இல்லை சுவாமி, நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா, அப்புறம் ஏன் அவளை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா, நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சு அப்படின்னா, சரி இப்போ நீ என்ன சொல்கிற, நான் சொல்கிறபடி செய்கிறியா இல்லையாண்ணா, செய்ய மாட்டேன், அப்போ என் கூட சண்டைக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், நான் ஜெயிச்சு நீ தோத்தா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் சத்தியத்தை விட்டுட்டு என் சத்தியத்தை காப்பாற்றணும், சரியா அப்படின்னு. சரி அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட, குருவும் சிஷ்யனும் சண்டை. அதில் பீஷ்மர் ஜெயிச்சிட்டார். பரசுராமர் பார்த்தார், பலே பலே, பரவாயில்லடா, நீ என்னை ஜெயிப்பேன்னு நினைக்கவே இல்லை, சபாஷ், நல்லார் அப்படின்னு வாழ்த்திட்டு போயிட்டார். இந்த பொண்ணு பார்த்தா, இதேதான் வம்பா போச்சு, இது வந்து நான் இன்னமும் நினச்சி மூட்டி விட்டா அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு அவள் போய் சிவபெருமான தவம் இருக்கிறாங்க. இப்போது இங்கே இந்த பீஷ்மர் வந்து யாராலும் வெல்லப்பட முடியாதவராக இருக்கிறாரே, அதனுடைய ரகசியம் என்ன, அவர் என்ன சாமி கும்பிட்றாரு, அது தெரியணும் இல்லையா? ஏன்னா எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு தெய்வ வழிபாடு இருக்குது, அதுதான் அவங்க வெற்றிக்கு காரணம். அது என்ன சாமி அவர் கும்பிட்ற சாமி, அது எனக்கு தெரியணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கோ தர்மக சர்வ தர்மானாம் பவத்தக பரபோமத்தக. கிம் ஜபன் முச்சியத்தே ஜந்துகு. எதை ஜபிப்பதனாலே ஒரு ஆத்மாவானது எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஜென்ம சம்சார பந்தனால் இந்த பிறவிக்கடலிலிருந்து அடியோடு அறுபட்டு விடுபட்டு விடுதலை அடைவான், அது எப்படி சாத்தியம் என்று கேட்குறான். இப்போ இது பொடி வச்ச கேள்வி. யுதிஷ்டிரன் என்ன கேட்குறான், எது பெரிய தெய்வம்னு கேட்டு நிறுத்தியிருந்தான்னா வேறு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், என்னென்னா மற்ற சாமி கும்பிட்றவனா அப்போ எங்கள் சாமி மட்டமா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அதனால் இவன் என்ன கேட்டான், அது எல்லா சாமியை விட பெரிய சாமியாக இருக்கணும் நம்பர் ஒன்று, நம்பர் ரெண்டு அது கொடுக்குற வரத்தினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்பர் த்ரீ அது நினச்ச மாத்திரத்தில் பிறவி கடலை நான் தாண்டி நான் மோட்சம் அடைய வேண்டும், இப்படி மூன்று தகுதி இருக்கக்கூடிய தெய்வமானு சொல்லு. நாலாவது தகுதி என்னென்னா உங்கள் பர்சனல் டெய்ட்டி யார், அது வேணும் அப்படின்னு கேட்குறான். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச. அதுக்கு பீஷ்மர் சொல்கிறார், இப்போது இதுவரைக்கும் என்னென்னவோ கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி வந்தார். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த துரியோதனன் துச்சாசனன் இவங்கள்லாம் செத்ததை பற்றி நீ கவலைப்படுற, நான் கவலைப்படலடா, ஏன்னா துஷ்ட போயிலுங்க அவனுங்க போய் ஒழுங்கிறாங்க இப்படி அப்படின்லாம் சொல்கிறாரு பீஷ்மர். அப்படிப்பட்டவர் தன்னுடைய அந்தரங்க ரகசியமாக இவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னு நாமசகசிரேன புருஷக சததோத்திதா
உச்சிதகனா எழுந்துன்னு அர்த்தம். காலையில் எழுந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லுக்கெல்லாம் வாய்க்கு பிடிச்சிட்டு, அதாவது பரம ஆச்சாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்நானமெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி தான் சொல்லணும். ஆனால் அப்படியெல்லாம் சொன்னால் இப்போ என்ன ஆகும்னா, நான் ஸ்நானம்னு சொல்கிறீங்களே அது குளிக்கிறதே வாரம் ஒரு தடவை தான் நான் குளிப்பேன், நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிங்கன்னா நமக்கு சகசநாமெலாம் ஒத்து வராது அப்படின்றாங்க. அதுக்கு தான் அவர் பீஷ்மர் என்ன சொல்லிட்டாரு, காலைல எழுந்திரிச்ச உடனேன்றார். காலைல எழுந்திரிச்ச உடனே பல் விளக்குல காப்பி குடிக்கிறதுக்கு அது விளக்க மாட்டியா, ஏதோ பார்த்து கேட்கலண்ணா அப்படின்னு காலைல எழுந்திரிச்சு ஒரு மூஞ்சி குஞ்செல்லாம் துடைச்சி அதுக்கப்புறம் நீ சொல்லலாம் அதை அப்படின்னு அங்கே கொஞ்சம் ஆச்சாரங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறார். இப்போது இதே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ரொம்ப ஆச்சாரமாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு வந்து யந்திரம் வரைஞ்சி கீழே கோலமெல்லாம் போட்டு ஸ்நானம் பண்ணி விரதம் இருந்து சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவ்வளோ கண்டிஷன்ஸ்லாம் இந்த காலத்தில் கடைப்பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, வேறு வேறு இல்லை. ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் ஏகாதசி வந்து இந்தியாவில் இன்றைக்கின்னு போட்டிருக்கு, அமெரிக்காவில் நாளைக்குன்னு போட்டிருக்கு சார், என்றைக்கு சார் ஏகாதசி அப்படின்னு இருக்கு. என்ன பதில் சொல்கிறது வருங்க, அன்றைக்கி பஞ்சாங்கம் எழுதினவன் அமெரிக்காவெல்லாம் யோசனை பண்ணி எழுதணும். இப்போ காலம் ரொம்ப பலவிதமாக மாறிக்கிட்டு வருது, அதுக்கேற்றப்பல நம்ம சில நிபந்தனைகளை மாற்ற வேண்டியிருக்கு. புருஷோத்தமம், புருஷோத்தமன் என்று ஒருவனுக்கு பெயர். பகவத்கீதையில் கண்ணனே சொல்கிறான், புருஷோத்தம யோகம் என்று ஒன்று உண்டு, அது வந்து பரமாத்மாவை குறிக்கும் அப்படின்னு. ஜகத்துக்கு பிரபுவானவன், தேவ தேவன், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், அனந்தம் முடிவில்லாதவன், புருஷோத்தமன், ஸ்துவன்னு நாம சகஸ்ரேன, அவனுடைய 1000 நாமங்களாலே அவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 1000 நாமங்கள் நம்ம யாருக்குமே இல்லை. இப்போ நம்ம நண்பர்கள்ட்ட போய் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு 2 பேர் உண்டுங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் பேர் இல்லையம்பாங்க. நம்ம எதிரிகள்கிட்ட போய் அவனுக்கு என்னங்க பேர் அப்படின்னா, மிஞ்சி போனால் 15 பேர் சொல்லுவான், பேமானி, கைதை, கசுமாலம் அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் அவங்க கூட ஒரு 15-20 மேலே சொல்ல முடியாது, அது ஸ்டாப் ஆகி போகும். 1000 பேர்கள் ஒரு ஆளுக்கு, அது நல்ல பேர்கள், அர்த்தமுள்ளதாக இருக்கணும், அதை சொன்னால் பலன் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய சாதனை. 1000 பேர் உள்ளவனே ஒரு அறிவு. ஸ்துவன் நாம சகஸ்ரேன புருஷக சததோத்தித தம்மேவ அர்ச்சையன் நித்தியம் பக்தயா புருஷம் அவ்வியம், அவனையே தினம் பக்தியோடு அர்ச்சிக்க வேண்டும். அவன் வந்து அழிவில்லாதவன், மாற்றமில்லாதவன், தியாயன்னு ஸ்துவன்னு நமசியம்ச யஜமான ஸ்தம்மையை வச்சு தியானத்தோடு வணக்கத்தோடு மனம் வாக்கு காயங்களாலே அவனை ஜெபிக்கணும். நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை மெக்கானிக்கலாக கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு பக்கம் வாய் பாட்டுக்கு கடக்கடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் கண் கையெல்லாம் வேறு சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேசட்டில் ரெகுலராக கேட்டு விஸ்வம் விஷ்ணுகோ வஷட்காரகன்னு சொல்லிக்கிட்டே பால்காரன் வந்திருப்பான் அப்படின்னு செய்கை வேறு, வாய் பாட்டுக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னையா இது, நீ யார்கிட்ட பேசுகிற, விஷ்ணுக்கிட்ட பேசுகிறியா பால்காரன்கிட்ட பேசுகிறியா, இவனா அவனா, அதை முதல்ல டிசைட் பண்ணு. பாதி வாரம் அவன், பாதி வாரம் இவன் கொடுக்க போகிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கேனே அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. அதனால தான் சொல்கிறாரு, தியாயன்னு தியானமும் அவன் மேலே இருக்கணும், நமசியன்னு வணக்கமும் அவனை குறித்து இருக்க வேண்டும். சில பேர் கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்ருவாங்க, அங்கே போனால் யாகம் நடந்துகிட்ருக்கோம், இது துஷ்ட தேவதைகள்லாம் விரட்டுறதுக்குன்னு, அதில் இவருக்கு ஒரு தர்ப்பையில் மோதிரத்தை மாதிரி உட்கார வச்சுருப்பாங்க, சட்டை இல்லாமல் பஞ்சகச்சத்தை கட்டி இவர் இங்கே உட்காந்துருப்பார். இவர் ஐயர் சொல்லுவார், நான் சொல்கிற மந்திரத்தை சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே வாங்க அப்படின்னு. இவர் சொல்ல சொல்ல அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ இவருடைய ஆஃபீஸ்லேருந்து இவருடைய சீனியர் ஆஃபீஸர் வந்திருப்பார். அப்போ இவர் மந்திரம் சொல்லிக்கிட்டே அப்படிம்பார். அப்போ என்ன ஆச்சு, கும்பிடு அங்கே மந்திரம் இங்கே, அப்போ அந்த சாமி என்ன நினைக்கும், அந்த வேலையெல்லாம் படாது. அதனால் மனம் வாக்கு காயங்களாலே
அவனையே தியானிக்க வேண்டும் அப்படின்றார். அப்படியே தொடர்ச்சியாக போகுது. இதனுடைய தொடர்ச்சியை நாம் வந்து அடுத்த பௌர்ணமி சத்யநாராயண பூஜையிலே பார்க்கலாம். இன்றைய உபயதாரரான ரிட்டையர்டு சிஇ திரு பி சுவாமிநாதன் அவர்களுக்கும், ரிட்டையர்டு இஇ திரு பி தண்டபாணி அவர்களுக்கும், துளசிராமன் ஐயா அவர்களுக்கும், திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், நண்பர் குப்புசாமி அவர்களுக்கும், கோவில் நிர்வாகிகளுக்கும், ஊழியர்களுக்கும், தொண்டர்களுக்கும், பொறுமையாக செய்யப்படுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன்னார்.